வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியானம் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு இந்த கேது பயிற்சி உங்கள் கும்பலக்கணம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கும்பலக்கணம் அன்பர்களுக்கு நாலாம் இடத்தையும் காலபுருஷன் அடிப்படையில் அது ரெண்டாம் இடம் உங்கள் லக்கணப்படி அது நாலு அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு எட்டாம் இடத்தையும் உங்கள் லக்கணப்படி அது எட்டு காலபுருஷன் அடிப்படையில் ஆறாம் இடம் அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு பத்தாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் விருச்சிகம் எட்டாம் இடம் அதே மாதிரி கும்பலக்கண அடிப்படையில் கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் மகரம் காலபுருஷன் அடிப்படையில் அது பத்தாம் இடம் இந்த வீடுகளை ராகு கேது இயக்குறாங்க அப்போ உங்கள் லக்கணத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் பத்துங்கிறது தொழில் ஸோ உங்கள் தொழிலை எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணக்கூடிய நேரம் ஒரு தொழிலை இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் இல்லை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான முயற்சி எடுத்தால் வெற்றி அடையும் அதாவது பன்னெண்டாம் இடங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி நாலு காலபுருஷன் அடிப்படையில் ரெண்டு ஸோ தாயார் மூலமாக மாத்திரு மூலதன யோகம் தாயார் மூலமாக ஒரு வருமானம் வரக்கூடிய நேரம் தாயார் உங்களுக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க எத்தனையோ தாய்மார்கள் நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்கும் வித்து குழந்தைகள் பணம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய நேரம் அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி எட்டாம் இடம் கன்னி வந்து எட்டாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் ஆறாம் இடம் ஒரு லேபருக்கு லேபரால் ஒரு பிரச்சனையோ லேபருக்கு ஒரு வழக்கு லேபருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் ஒரு வழக்கு பிரச்சனையே வரும் அதே மாதிரி ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை ஏற்கறதுனால ஒரு கடன் வட்டி கட்டக்கூடியவங்க அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியாகி வெளியே வரலாம் இல்லைனா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கி ஒரு கஷ்டப்படக்கூடிய காலம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி பத்து காலபுருஷன் அடிப்படையில் எட்டு பூமி புதையல் சம்மந்தமான ஆதாயம் அதே மாதிரி பெட்ரோலியம் சம்மந்தமான துறை அதே மாதிரி எண்ணெய் கெமிக்கல் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு காலம் அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி பன்னெண்டாம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் பத்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்ப லாபமான காலம் ஏற்றமான காலம் நாலுங்கிற ஒரு சொத்தை விற்று பன்னெண்டுங்கிற ஒரு கடனை ஒரே செட்டில்மெண்ட்டாக பண்ணலாமா அதே மாதிரி ஒரு தொழிலுக்காக பத்து எட்டு இது வந்து உங்கள் லக்கணப்படி பத்து காலபுருஷன் அடிப்படையில் எட்டு அப்போ எட்டுங்கிறது ஒரு அடமானம் நாலுங்கிற சொத்து பத்துங்கிற தொழிலுக்காக ஒரு இடத்த ஒரு அடமானம் வச்சு ஒரு தொழில் துவங்கலாமா ஏற்ற காலம் நாலு எட்டு ஏற்கனவே தொழில் மேலே கடன் இருக்குது தொழிலுக்காக சொத்து பத்திரத்தை அடமானம் வச்சுருக்கோம் கடன் வச்சுருக்கோம் அதை வித்து ஏதாவது கடனை செட்டில் பண்ணலாமா ஒரே பேமெண்ட்டாக செட்டில் பண்ணுறது எட்டு பன்னெண்டு இது காலபுருஷன் அடிப்படையில் ரெண்டு உங்கள் லக்கணப்படி அது நாலாம் இடம் ரெண்டுங்கிறது பணம் நாலுங்கிறது சொத்து அதே மாதிரி உங்கள் லக்கணப்படி பத்து அதே மாதிரி காலபுருஷன் அடிப்படையில் அது எட்டு அப்போ ரெண்டு நாலு எட்டு பத்தை இயக்கப்போகுது ரெண்டுங்கிறது வருமானம் நாலுங்கிறது சொத்து எட்டுங்கிறது அடமானம் பத்துங்கிறது தொழில் ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய காலம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அதே மாதிரி உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய காலம் நான் சொன்ன மாதிரி மருத்துவம் சார்ந்த துறை அதே மாதிரி பெட்ரோலியம் கெமிக்கல் ரசாயனம் ஆயில் பிஸ்னஸ்ஸு செக் ஆட்டுறது மிஷினில் செக் போட்டு எண்ணெய் ஆட்டுறது உர உரம் சம்பந்தமான தொழில் பூமி புதையல் ஆதாயம் இது இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ஏற்றமான காலம் வருமானம் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய காலம் ஏற்கனவே நிறையா அடமானம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரிலீஸ் பண்ணும் ராகேது பொறுத்த வரைக்கும் தோசையை திருப்பி போடுதல் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கள கை தூக்கி விடுறது நம்பர் ஒன் ராகேதுவே கேதுவே ஸோ இந்த கும்பலக்கணம் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்